புதுச்சேரியை சேர்ந்தவரான ரகுநாத் மானேட் வீணை மற்றும் பரத கலைஞர். இவர் இதுவரை 25 குறுந்தகடுகளை வெளியிட்டுள்ளார். 4 புத்தகங்களையும் எழுதியுள்ளார். இவரது இசை சேவையை பாராட்டும் வகையில் பிரான்ஸ் அரசு செவாலியா விருது வழங்கி சிறப்பித்துள்ளது. ரகுநாத் இயக்கிய சிவ நடனங்கள் என்ற ஆவணப்படம் 2017 பிரான்சின் கேன்ஸ் திரைப்பட விழாவில் கௌரவிக்கப்பட்டது. பரத கலையை மயப்படுத்தும் திரைப்படம் எடுப்பது இவரது அடுத்த திட்டமாக இருந்தது. மீண்டும் புதுச்சேரிக்கு எனப்படும் ரீடூர் எ பாண்டிச்சேரி என்ற பிரெஞ்சு படத்தை தயாரித்துள்ளார். 90 நிமிடங்கள் ஓடக்கூடிய இப்படம் புதுச்சேரி அலியான்ஸ் பிரான்சே அரங்கில் திரையிடப்பட்டது. புதுச்சேரியின் ஆதரவற்றோர் இல்லத்தில் இருந்து வெளிநாட்டு வெள்ளை தம்பதியார் தத்தெடுத்து கருப்பு குழந்தை வளர்ந்து பெரியவள் ஆன பிறகு மீண்டும் புதுச்சேரிக்கு வர விரும்பி இங்கு வந்து பரத கலையை கற்று தன் மண்ணின் பெருமையை உணர்கிறாள். இதுதான் படத்தின் கதை. இந்திய பிரெஞ்சு கலாச்சாரத்தை புதுச்சேரி வழியே வெளிப்படுத்த வகையில் இப்படம் அமைந்துள்ளது என ரகுநாத் மானேட் தெரிவித்துள்ளார். பேட்டி ரகுநாத் மானேட், செவாலியா விருது பெற்ற கலைஞர். இத்திரைப்படம் விரைவில் வெளிநாடுகளில் பல அரங்குகளில் திரையிடப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ரொம்ப ஆசை, கடமையில் ஆசைப்பட்டு ரைட்டா என்ன ஆசைப்படுது என்ன ஹிஸ்டரினாக்கா இந்த கதை எந்த விதத்தில் கை கொடுக்கும் ஒன்றும் நடந்தபோது, வாழ்க்கையில் ஒன்று நடந்தபோது கதை என்ன விதமாக